ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் இந்தியா லிமிடெட்ல வேகன்சி நோட்டீஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயன்படட்டும். இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூர்லி ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட். இது எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா 100 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட். ஸோ எந்த டிகிரினாலும் முடித்திருக்கலாம். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த டைப்பிங் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க, சம்பளம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் முடித்திருந்தால் 19,572 ரூபாய் வந்து தராங்க. நான் கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 17,990 ரூபாய் வந்து தராங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டி பிஹெச் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிடி வந்து எடுக்கணும். ஸோ டிடி வந்து எந்த பேரில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் இந்தியா லிமிடெட் பேயபிள் அட் நியூ டெல்லி என்ற பேரில் பார்த்தீங்கன்னா டிடி வந்து எடுக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னா, ஸோ அதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இணையதளத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், டவுன்லோட் செய்துக்கிடுங்க. ஸோ அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து நொய்டா அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 ஜனவரி 2020. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.